Hello friends, welcome to our catch with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல village assistant interview வந்து போயிட்டு இருக்கு இல்லீங்களா அதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் அண்ட் ரிபீட்டடா கேட்ட क्वेश्चंस எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்து வரோம் அதன்படி தான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு டாபிக் வந்து ஒரு 3 டாபிக் வந்து உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறேன் 1 பை 1 வந்து பார்க்கலாம் ஓகே friends village assistant interviewல இம்பார்ட்டன்ட் டாபிக் நில அளவைகள் அத பத்தி வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமான கிராம கணக்குகள் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிராம கணக்குகள்லேருந்து ஆல்ரெடி வந்து நீக்கிட்டாங்க ஒரு சிலதெல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து கிராம கணக்குகள் வந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்றதுனால நீக்கப்பட்டதை பற்றியும் வந்து கேட்குறாங்க அதனால தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நில அளவைகள் அதை பற்றி வந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு சதுர அடி அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு சதுர அடிக்கு வந்து எத்தனை மீட்டர் அப்படின்றத வந்து கேட்குறாங்க ஓகேங்களா எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 0.3048 ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு சதுர அடிக்கு மீட்டர் கணக்கு அப்புறம் ஒரு மீட்டர் வந்து எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.28 ஓகேங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து மறுபடியும் பச்சை ஈஸி தான் முக்கியமானது தான் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய கணக்குகள் வந்து இருக்குது இது முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஏக்கர் எத்தனை சதுர அடின்னு பார்த்தீங்கன்னா 43,560 சதுர அடி அப்புறம் வந்து ஒரு குழி வந்து எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 144 சதுர அடி அப்புறம் 10 குழி எத்தனை சதுர அடின்னு பார்த்தீங்கன்னா 1440 இது ஈஸி தான் ஒரு குழி வந்து 144னா 10 குழி வந்து 1440 ஒரு சென்ட் வந்து 435.6 சதுர அடி ஓகேங்களா இது 435.6 அப்படின்றதுனால 436 கூட சொல்லுவாங்க ஒரு சென்ட்டு ஓகேங்களா திரும்ப ஒரு சென்ட்டு எத்தனை இதுன்னு பார்த்தீங்கன்னா 40.45 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு ஏக்கர் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது மிஸ்டேக்காக வந்து இருக்குது 6 and 7 அதாவது 7th அதாவது அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஏக்கர் வந்து எத்தனை சென்ட் இது வந்து ஜென்ரலாக பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஏக்கர் வந்து 100 சென்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு ஹெக்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 247 சென்ட் மற்றும் 100 ஹேர்ஸ்ன்றது தான் வந்து ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்க அடுத்ததாக ஒரு ஏக்கர் வந்து எத்தனை சதுர மீட்டர்னு கேட்டாங்கன்னா 4045 சதுர மீட்ரு ஒரு ஏக்கர் வந்து எத்தனை ஹேர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 40.5 ஹேர்ஸு அப்படின்ட்டு சொல்லணும் ஒரு ஹேர்ஸ் வந்து எத்தனை சென்ட்டுன்னா 2.47 சென்ட்டு அப்புறம் வந்து 100 சதுர மீட்டர் ஓகேங்களா மற்றும் 1076 சதுர அடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் படிக்க படிக்க வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 5 வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்னு இம்பார்ட்டன் அடிப்படையில் நான் வந்து எழுதியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து பார்க்கலாம் இதெல்லாம் கிராம கணக்குகள் 24 கிராம கணக்குகள் வந்து இருக்குது அதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டனாக அடிக்கடி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் இப்போ ரீசெண்டாக கேட்டு இருக்கிறத வந்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிராம கணக்குகள் நம்பர் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் ஓகேங்களா நில உரிமையை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து மாற்றுறது தான் வந்து பட்டா மாறுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது நிலத்தை வந்து ஒப்படைக்கிறது அடுத்து பட்டா படிவம் 11வதுல வரும் அது பார்த்திங்கன்னா பட்டாதாரர்களுக்கு வந்து பட்டா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பட்டா வழங்குறது தான் வந்து பட்டா படிவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரோஜ் வரி ரோஜ் வரின்னா அதுக்கான அர்த்தம் வந்து தினசரி வரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 22வது வந்து கூட்டுப்பட்டா கூட்டுப்பட்டான்னா தற்போது வந்து எடுத்துட்டாங்க அதை ஆனால் வந்து கூட்டுப்பட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து 24 இதுதான் வந்து கடைசியான கிராம கணக்கு அதை டோட்டலாக 24 வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா கனிமங்கள் பற்றிய கணக்கு ஓகேங்களா ஜனவரி முதல் டிசம்பர் வரை இருக்கிற நான் அவங்களோட கிராமத்தில் இருக்கிற கனிமங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து 24வது இதில் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நீக்கப்பட்ட கிராம கணக்குகள் வந்து இருக்குது இப்போ எல்லாம் சிஸ்டமைஸ்டு ஆனதுனால வந்து ஒரு சிலது வந்து நீக்கிட்டாங்க அதனோடய லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 1A, 2D, 2F, 4, 8A, 8B, 10C, 10D அப்புறம் 10வதுலேயே 1 மற்றும் 23 இதெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு பசலி ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா கணக்குகளும் வந்து சப்மிட் பண்ணோம் அதாவது 24 கணக்குகளுமே இந்த கணக்குகள் 24 கணக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டே வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்